வணக்கம். நம்ம இந்த காணொலியில் எலியன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் என்ன பண்ணோம், எலியன்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம், வேற்றுக்கிரகவாசிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் பொதுவாக விண்வெளியை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம். விண்வெளியை பற்றி பேசுகிறப்ப கண்டிப்பாக எலியன்கள் இல்லாமல் நம்ம வந்து பேசவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வேற்றுக்கிரகவாசிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதான் எல்லா மனசுலையும் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆதாரங்களை சொல்கிறாங்க, ஏலியன்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்குறப்ப நமக்கு நம்பும் வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு எதிரான ஆதாரங்கள் வைக்கிறப்ப இது வந்து போலியானது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து ரெண்டு விதமான குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட முன்னாள் இராணுவ கமாண்டாக இருந்தார். இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்டென். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து பல்வேறு விதமான புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு, இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஏலியன்களோட விண்கலத்தை நான் பார்த்தேன். இது வந்து 2000 மைல் இருக்கு, இதோட அகலம் வந்து 500 மைல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல, இது வந்து எனக்கு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2009லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, 1980லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2009ல் வந்து காசினி விண்கலம் மூலமா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் புகைப்படங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதை பார்க்குறப்ப எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இது ஏலியன்களோட ஸ்பேஸ்ஷிப் இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து முன்னொரு காலத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்களோட தகவல் தொடர்பு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏலியன்கள் ஸ்பேஸ்ஷிப்லாம் பூமிக்கு வந்திருக்கு, அதை இவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறையா ரஷ்யாவில் நடந்திருக்கு. அதை வந்து இவங்க வந்து வெளியே சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியுமே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஏலியன்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாத்தையுமே கேட்குறப்ப நமக்கு வந்து சிரிக்கிறதா இல்லை சந்தேகப்படுறதா அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும். அந்த சமயம் அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்கள் பூமிக்கு வர்றப்ப அவங்கள்ட்ட இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வந்து புகைப்படங்களோ வீடியோக்களோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களா. அது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் மறைச்சி வச்சு எடுத்தது வந்து பல்வேறு விதமான சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஏலியன்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு பேசி, ரஷ்யா வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க, ஆக அவங்க உடனடியாக பதவி விலக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம அங்கே போகக்கூடாது, அவங்க வந்து நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள் உருவானதா இதெல்லாம் பேசப்படுது. இதெல்லாமே கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியோட சுட்ட கதை மாதிரி இவங்களும் ஒரு கதை சுட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் கேட்கவே தோணுது. இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏழினோட விண்கலத்தை பார்த்தேன், இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, ரஷ்யாவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது நமக்கு வந்து பயங்கர விதமான, இது வந்து நம்பக்கூடிய வகையில் ஒரு 20% இதை வந்து நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. 80% இதை நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.